வெல்கம் டு தமிழ் டாக்ஸ் டாட் நெட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ப்ரூஸ்லி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரூஸ்லி இந்த படத்தோடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இது ஒரு காமெடி படம். பொதுவாக காமெடி படம்னா நாங்கள் என்ன சொல்லுவோம், இது ஒரு காமெடி படம், அதனால் உங்கள் மூளையை கட்டி பார்க்கிங்லேயே வச்சுட்டு போயிட்டீங்கன்னா, லாஜிக்கெலாம் கொஞ்சம் எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் ஜாலியாக சிரிச்சுட்டு வரலாம் அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் இந்த படத்துக்கு மூளையெல்லாம் கட்டி போய் வச்சுட்டு போக வேணாம். யாராவது ஒரு 4 பேர்த்துடைய மூளையை கட்டி உங்கள் மூளைக்குள்ளே செட் பண்ணிட்டு போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கூட, இது என்ன கதை, படத்தில் வர்ற ஒவ்வொருத்தரும் என்ன வேலை பார்க்குறான், அவங்களுக்கு குடும்ப பிள்ளைக்குட்டிலாம் இருக்குதா இல்லையா, இவங்களுக்கு என்ன நோக்கம், இதோட கதையோட நோக்கம்தான் என்ன அப்படிங்கிறத படம் முடிகிற வரைக்கும் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நாங்கள் கண்டுபிடிச்சோம், இந்த படம் பார்க்க வர்றவன் அத்தனை பயிலையும் கேன பயிலையும் நினச்சே தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. இதை தவிர இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த லட்சணத்தில் ஜி வி பிரகாஷ் இன்னும் கையில் 8 படம் வச்சுருக்காராம்மா. அதை நினச்சா தான் ரொம்ப பயமாக இருக்குது. முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் எப்போடா பொங்கல் வரும், எப்போ தீபாவளி வரும் அப்படின்னு ஆசையாக காத்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா அப்போ தான் பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் 10 படம் 12 படம் ரிலீஸ் ஆகும், டெய்லி ஒரு படம் பார்க்கலாம் இல்லையா, அதுக்காக தான். அப்புறம் வெள்ளிக்கிழமை எப்போ வரும் அப்படின்னு ஆசையாக காத்துக்கிட்டு இருப்போம், வாரம் ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக. ஆனால் இப்போல்லாம் வெள்ளிக்கிழமை வந்தாலே உண்மையிலே பயமாக தான் இருக்குது, என்ன படத்தை எடுத்து வைக்க போகிறாங்களோ, என்ன பாடு படுத்த போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ப்ரூஸ்லி கட்டப்பாவுக்கான 2 படம் பார்த்தோம். இந்த 2 படத்தில் எது மோசமான படம் அப்படிங்கிறத தராசில் வச்சோம்னா தராசு தான் வந்து போயிருமே தவிர வேறு எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது. அப்படி இருக்குது படம் ரெண்டுமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா முந்தையெல்லாம் மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் எல்லா தேட்டர்லையும் தமிழ் படம் ஓடும், ஏதாவது 1-2 படம் அதர் லாங்குவேஜ் படம் ஓடும். ஆனால் இப்போ போய் பார்த்தீங்கன்னா எல்லா மல்டிப்ளெக்ஸ்லேயும் வெறும் அதர் லாங்குவேஜ் படம் தான் ஓடுது, தமிழ் படத்துக்கு 1-2 ஷோ கொடுத்து வச்சுருக்கிறாங்க. போய் பார்த்தா இப்போது அங்கமாலி டைரிஸ் அப்படின்னு ஒரு மலையாள படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் காங் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போய்கிட்டு இருக்குது. அப்புறம் இப்போ கூட ஒரு 2 இங்கிலீஷ் படம் வந்திருக்கு, அதுவும் நல்லா தான் போய்கிட்டுருக்கு. தெலுங்கு படமும் நல்லா தான் போய்கிட்டுருக்கு. இந்த படங்களுக்கெல்லாம் 1 ஷோ 2 ஷோ கொடுக்குறான், அதுக்கும் திறந்து தான் கிடைக்குது தேட்ரு. இப்படிலாம் படம் எடுத்து வச்சா ஏன் வருவேன். அப்புறம் வர 24ஆம் தேதி பவன் கல்யாண் நடித்த தெலுங்கு படமான கட்டம்மா ரைடு ரிலீஸ் ஆகுது. இது தமிழில் வெளியே வந்த வீரம் படத்துடைய ரீமேக் தான். இந்த படம் தான் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன நேரடி தெலுங்கு படத்தில் அதிகமான தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போன படம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இது தமிழில் வீரம்னு வெளியே வந்துருச்சு, அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு இவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்காங்களே, இது போனி ஆகுமா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தா. ஆனால் இந்த படத்தை இங்கே படிக்கிறாங்க இல்லையா, ஆந்திராலேருந்து வந்து தங்கி படிக்கிற பசங்கள்லாம் காலேஜாக வந்து இந்த ஷோவை எங்கள் காலேஜ் கொடுத்துருங்க, அடுத்த ஷோவை அந்த காலேஜ் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே போட்டி நடந்துகிட்டு இருக்குது. போகிற போக்கு பார்த்தா இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும்போது இதெல்லாம் இப்படி இருந்தாலும் வாரம் வெள்ளிக்கிழமையானா இந்த மாதிரியான முகப்படங்களை ரிலீஸ் பண்ணுறதை இவங்களும் நிறுத்த போகிறதில்ல, நம்மளும் போய் படம் பார்க்குறது நிறுத்த போகிறதில்ல. இப்படி தொடர்ந்து படங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தானே மாநகரம் மாதிரி ஒரு நல்ல படமோ அல்லது குற்றம் 23 மாதிரி ஓரளவுக்கு நல்ல படத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் நம்மளும் தொடர்ந்து படம் தான் பார்க்க போகிறோம், அவங்களும் அப்படி தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் இப்போ ஒரு வசதி இருக்குது நமக்கு, ஃபோன் இருக்குது, அதனால் படம் விளங்கலைன்னா உட்காந்து ஃபோனை நோண்டிகிட்டு இருக்கலாம். அதுலேயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, இந்த ஜியோ ஃபோனு சும்மா கொடுக்குறாங்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கிறேன். அதில் வந்து டெய்லி 1 GB வந்து டேட்டா ஃப்ரீ கொடுத்துருக்காங்க, அந்த 1 GBக்கு மேலே ஸ்லோவாயிரும் நெட்டு. நம்ம படம் ஆரம்பித்த உடனே நம்ம டேட்டாவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோமா, படம் முடிகிறதுக்குள்ளே அந்த 1 GB டேட்டா முடிஞ்சு போகுது. அதனால் நம்ம போய்ட்டு வெள்ளிக்கிழமையானா இந்த டேட்டாவை கொஞ்சம் உயர்த்தி கொடுக்க சொல்லி ஒன்று அம்பானிக்கு மனு போடணும், அல்லது எல்லா தேட்டர்லேயும் வைஃபை வைக்க சொல்லி நம்ம எல்லோரும் போராட்டம் நடத்தணும். அப்புறம் இதெல்லாம் இந்த போராட்டங்கள் நடந்து நம்ம கோரிக்கை நிறைவேற வரைக்கும் என்ன செய்ய முடியும், யாராவது டேட்டா வச்சுருந்தீங்கன்னா தேட்டருக்குள்ளே வந்த உடனே ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணி விட்ருங்க, மற்றவங்க கொஞ்சம் அதை பலன் அடைஞ்சிக்கிட்டோம். வேறு என்ன பண்ண முடியும், நம்மள மாதிரி ஒரு சகோதரன் ஒருத்தவங்க கூட வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு முடியுமா, அதனால் தயவு செஞ்சு உள்ளே வந்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணி விட்ருங்க. அப்புறம் இந்த ஒரு படம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து இம்மிடியேட்டாக இன்னொரு ஷோவுக்கு போகும்போது 2 விஷயம், ஒன்று டேட்டா காலி ஆகிடுது, இன்னொன்று பேட்டரியில் லோ பேட்டரி ஆகிடுது. அதனால் தேட்டருக்காரங்கிட்ட சொல்லி இனிமேல் ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒரு சார்ஜர் வைக்க சொல்லணும். இந்த கோரிக்கை நிறைவேறதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா, யாராவது இந்த பவர் பேங்க் வச்சுருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து உதவுங்க, வேறு வழி இல்லை, இனிமேல் இப்படி தான் படம் பண்ணி பார்த்தாகணும். நன்றி, வணக்கம்.